காலை வணக்கம், மனமார்ந்த நன்றி முதலைங்க வந்ததுக்கு. இப்ப போல ரொம்ப நாள் ஆயிடுது, என் ரிலீஸுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறது வந்து இன்னொரு சந்தோஷம். விழா நாயகன் முதல்ல ஆரம்பிச்சிடலாம். வயது வருஷத்தில் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் கேரளாவில். அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணேன். அப்போ ஆடி பேசிக்கிற கூட வந்து நேரம் கிடையாது. ஃபேன் கிளப்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன், அதில் தான் அறிமுகமாச்சு. பட் அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்துருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் போகிறதும் ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருந்தது எனக்கு. இவ்வளோ தெளிவாக பேசுனதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணாது, உங்களை வந்து சந்தோஷப்படுத்தாது, பட் இட் டிஸ்டர்ப் யூ அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு எனக்கு. எப்படின்னா வந்து வந்து உட்காந்த உடனே ஒரு 2 மினிட்ஸில் ஒருத்தர் சொன்னார், சார் நான் 3rd standard சார், நான் வந்து காக்கக்காக படம் பார்க்கும்போது நான் 3rd standard நேரம் கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டு இருந்தேன். ஓ, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளாம் சீனியர் ஆகிட்டு இருக்கோமா, மற்றவங்களாம் வந்து ஜூனியராக இருக்காங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்க வச்சார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். என்ன நான் என்னென்ன பண்ணியிருக்கணும் அதெல்லாமே வந்து சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தான், டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாமே தான் வந்து எங்களை இயக்கியிருக்காங்க, எங்களை செய்ய சில விஷயங்கள் பண்ண வச்சுருக்காங்க. எங்களுக்கு இந்த அடையாளம், வாட் எவர் இமேஜ் வி ஹேவ், இதெல்லாமே அந்த டெக்னீஷியன்ஸ் கொடுத்ததான். அப்படி பார்க்கும்போது வந்து அவங்களோட வேலையில் போய் நான் தலையிடணும், நான் வந்து குறுக்கு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் இன்னும் பக்குவப்படுத்திக்கலன்னு நினைக்கிறேன் நான். அது வேண்டாம்னு தோணுது. அவங்களோட அவங்க மேலே இருக்கிற மதிப்பினாலே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் சைட் தேம் அண்ட் கிரிட்டிசைஸ் அண்ட் ஆஸ்க் டூ மெனி க்வெஸ்சன்ஸ் அண்ட் சே இப்படி பண்ணாமல் அப்படி பண்ணாமல் சொல்கிற அளவுக்கு வந்து ஓப்பனாகவே சொல்லலாம். நான் என்ன அந்த மாதிரி நான் என்ன வளர்த்திக்கல அப்படின்னு கூட நான் சொல்லலாம். பட் எப்பவுமே ரசிக்க பிடிக்கும், நல்ல விஷயங்களை வந்து கூட நிற்க பிடிக்கும். அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச என்னோட தகுதியில் நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நான் எப்படி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அப்படி பார்க்கும்போது கோவிந்த் வசந்தா வந்து முன்னாடியே ஈவன் பிஃபோர் 96 ஒண்டர்ஃபுல் ஃபில்ம் ஒண்டர்ஃபுல் போர், அதுக்கு முன்னாடி அசோசியேட் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்த்தோம். அதே டூ அசோசியேட் வித் கோவிந்த் வசந்தா, இது வந்து முதல் அசோசியேஷன் கிடையாது. இதுக்கப்புறமா இன்னும் நிறையா ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஆல்ரெடி ரோலிங். நான் அதை பற்றி இப்போ பேச வேணும்னு பார்க்குறேன். டைரக்ட்லி இன்டைரக்ட்லி டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் டுகெதர். 2D கோவிந்த் வசந்தா முதல் பாடியிருக்காரு, 2 பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு சூப்பர் த்ரில், வெரி வெரி ப்ரவுட் தட் இஸ் சங். அவரோட வாய்ஸில் பாடின பாடல்கள் எங் 2D கம்பெனியில் வந்து பதிவாகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. விஜய் பற்றி சொல்லியாகணும், ராஜா பற்றியும் சொல்லியாகணும். இப்போ மேடையில் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக 2D பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆமாம், 2D வந்து இவ்வளோ கணக்கெல்லாம் போட்டா 2D ப்ரொடக்ஷன் நம்பர் 11 12 13 இவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம இவ்வளோ படங்கள் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இப்போ தானே ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. பட் பிகாஸ் ஆஃப் ராஜா, லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லாட் ஆஃப் லவ் ஃபார் 2D தான் வந்து ராஜா. ஸோ நான் வந்து ஐ ஸ்டில் திங்க் ஐம் அன் இன்ட்ரோவர்ட். ரெண்டு நாள் முன்னாடி ராஜா நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து விஜயம் அப்படிதான் இன்ட்ரோவர்ட் பா, நிறைய வெளிப்படுத்திக்க மாட்டாப்ல, நிறைய வெளியில் சொல்ல மாட்டாப்ல, உள்ள மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாப்ல, வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஹேவ் டு டூ, அது அப்படிதான் தள்ளிட்டு தான் பண்ணாப்ல, பட் உள்ள எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பல. ஒரு அறிமுகம் கிடச்சிது விஜய் கூட வந்து மீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா தான் நான் ஆக்சுவலாக நான் ஒரேடியே பார்த்தேன் அந்த சந்திப்பில் வந்து திடீர்னு நானும் ராஜாவும் எப்படி பழகிருக்கோம், எப்படி பேசியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முதல் சந்திப்புலேயே வந்து என்னால் பேச முடிஞ்சுது, பகிர்ந்துக்க முடிஞ்சுது, உணர முடிஞ்சுது, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதில் தான் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஒருத்தர் வந்து இவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமா, சினிமாவுக்கு வந்து இவ்வளோ ட்ரூவாக ஃபேக்காக எல்லாமே உண்மையாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அந்த கான்வர்சேஷன் அந்த உரையாடலில் தான் படித்தேன். அவரோட சாக்ரிஃபைஸு, விட்டு கொடுக்குற விஷயம், ஒரு விஷயத்த எவ்வளோ உண்மையாக எவ்வளோ உள்ளே போய் பண்ண முடியும், இது என்ன இவ்வளோ தீவிரமாக ஒருத்தர் வந்து பண்ண முடியுமா, ஃபேமிலியை விட்டு இருக்கிறது, குழந்தைய விட்டு இருக்கிறது, காத்துட்டு இருக்கிறது, ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு அதை எவ்வளோ உண்மையாக இன்னும் உள்ளே போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேஜ் ஆகட்டும், ஆரம்பித்த இடமாகட்டும், எப்படி பார்த்தாலும் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க. வரல, எங்கள் அப்பா வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தது கிடையாது, ஒரு டைரக்டர் மீட் பண்ணது கிடையாது, ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ணது கிடையாது, யாருக்கு போய் சான்ஸ் கேட்டது கிடையாது, கதை கேட்டது கிடையாது. பட் இருந்தாலும்
வேணும் வேணாம் எது சொன்னாலும் வந்து நான் வந்து ஒரு நடிகரோட பையன் அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளம் இருக்கு. பட் எதுவுமே இல்லாம ஒருத்தர் வந்து உரியடின்னு ஒரு படம் பண்ணியிருக்காருன்னா அது எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. இப்போ ஒரு வெறும் இன்விடேஷன் தான் கொடுக்க வந்தாப்ல அபிஷேக், பட் உரியடி டுவா நான் வந்து கம்பேர் பண்றேன் அப்படின்ட்டு வாலண்டரி வந்தாப்ல விஜய் நான் வந்து நான் பண்றேன் நான் ஸ்டேஜ் நான் வந்து நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு சொன்னாப்ல. அப்படிதான் வந்து இப்ப டாக்டர் சொல்றாங்க இல்லையா, நீங்கெல்லாம் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படிதான் யாரு பின்னாடி எல்லாம் பார்க்காம வந்து என்ன பண்ணிருக்கிறாரோ, ஒரு இது சினிமா தான் இது ஸ்கிரீன் தான், பட் இந்த ஸ்கிரீன் வழியா வந்து ஒரு நிஜம் வெளிப்பட்டுச்சு, ஒரு உண்மை வெளிப்பட்டுச்சு. மேக் பிலீஃப் இல்லாம வந்து அங்க ஒரு உண்மையான விஷயம் நிஜமான விஷயம் வந்து நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு, அப்படிதான் அவங்க எல்லாம் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா வந்து அதோட ஆயுள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்படிதான் வந்து அப்படிதான் ஒரு படத்தை பண்ணிருக்காரு. எதுவுமே ஃபேக் ஆகாம எது பண்ணாலும் எது பேசினாலும் எப்படி நடந்துகிட்டாலும் எதை காமிச்சாலும் எல்லாமே உண்மையா இருந்துச்சு. ஒரு அடியில அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் க்ரோஸ் இன் எவ்ரிபடி. ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிஹைண்ட் வுட்ல வந்து ஒரு டைரக்டா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நாங்க வந்து படத்தை ப்ரொமோட் பண்றோம் அப்படின்ட்டு. அது மாதிரிதான் நான் வந்து ஒரு ஒரு நிறுவனத்தை சொல்றேன், அந்த மாதிரிதான் எல்லாருமே வந்து வி வாண்டட் டு ஓன் ஒரு அடி அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு சேரணும் அப்படிங்கிறது வந்து மேபி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி லேட்டா இருந்துக்கலாம். பட் உரியடி டூன்னு ஒரு படம் ஏன் வரல, உரியடி மீன் விஜயோட அடுத்த படைப்பு ஏன் வரல அப்படிங்கிற வந்து கேள்விகள் இருந்தது. ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு உரியடி ஆரம்பிச்சு, உரியடி டூக்கு வந்து 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. உரியடிங்கிற இவ்வளவு பெரிய பேனர்ல சின்னதா டூடியும் சின்னதா சூர்யாவும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி வெரி ஹாப்பி டு பீ எ பார்ட் ஆஃப் எங்க கூட நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் நான் பாக்குறேன். உங்களோட படைப்பு வந்து துடி மூலமா வர்றது வந்து எங்களுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். விஜய்னா வந்து விஜயோட என்டையர் டீம் அதுல இருக்கிற அத்தனை பேரோட கிராஃப்டும் வந்து அனாதி மரியாதை இருக்கு, பெரிய மரியாதை இருக்கு. ஸோ இந்த ஃபிலிம் வந்து நிச்சயமா என்டர்டெயின் பண்ணாது, நிஜமா டிஸ்டர்ப் பண்ணும், உங்களை யோசிக்க வைக்கும். எப்பவும் போல நியாயமான தீர்ப்பை கொடுங்க ஒரு அடி டூக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோனி மியூசிக் சப்போர்ட் சக்தி, உங்களுக்கு எல்லாம் தனியாக தேங்க் பண்ணுவோம் சக்தி.